இளைஞர்கள் அதிகாரமிக்க பதவியில் வர வேண்டும் என்பதற்காக கோகுல கிருஷ்ணன் ஐஏஎஸ் அகாடமி துவங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு யாதவ மகாசபை மாநில தலைவர் நாசே ஜே ராமச்சந்திரன் பேச்சு. ஸ்பான்சர் பை ஆப்பிள் மொபைல் காரைக்குடி. காரைக்குடியில் தமிழ்நாடு யாதவ மகாசபை கூட்டம் சுபலட்சுமி பேலஸில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் தொழிலதிபர் சிவசக்தி பாண்டியன் வரவேற்புரை நிகழ்த்தினார். தமிழ்நாடு யாதவ மகாசபை மாநில நிர்வாகி பன்னீர்செல்வம், மாவட்ட தலைவர் சண்முகம், ஆசிரியர் வீரபாண்டியன், கோவிலூர் அழகப்பன், மணிமாறன், பொறியாளர் கோகுல் கண்ணா, கிருஷ்ண ஜெயந்தி விழா குழு தலைவரும் ஒன்றிய கவுன்சிலருமான சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில தலைவர் நாசே ஜே ராமச்சந்திரன் தலைமை வகித்து பேசுகையில், தமிழ்நாட்டில் யாதவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இளைஞர்கள் அதிகாரமிக்க பதவியில் வர வேண்டும் என்பதற்காக கோகுல கிருஷ்ணன் ஐஏஎஸ் அகாடமி துவங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ளாட்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வை மாணவர்கள் எதிர்கொள்ள உறுதியாக இலவச ஆன்லைன் கோச்சிங் வகுப்புகள் துவங்கப்பட உள்ளன. கல்விதான் பெரிய சொத்து எனவே கல்வியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வரும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் மாநில மாநாடு நடத்தப்படும், இதில் நமது பலத்தை நிரூபிப்போம் என்றார். தமிழ்நாடு ஹோட்டல் பேக்கரி சங்க காரைக்குடி நகர செயலாளர் மூர்த்தி பாண்டியன், ரவிச்சந்திரன், இளைஞர் அணி அழகர் நகர் மன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், திமுக ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் பரணி, கிட்டு உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட பொருளாளர் சந்தானம் நன்றி கூறினார். காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.